ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வேழக்கிழமை லக்ஷ்மி குபேரர் பூஜையை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து முறையாக எப்படி பூஜை செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூஜையை நம்ம எதற்காக பண்ணுறோன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் உழைக்கிறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், அந்த பணம் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிற்கவே மாட்டேங்குது, எனக்கு வரக்கூடிய வரவை விட செலவு தான் அதிகமாகுது, இதனால் நான் நிறைய கடன் வாங்குகிறேன், எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் வியர்வு சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் நம்மக்கிட்ட நிற்கணும்னா கடவுளோட அருள் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. இந்த வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரர் பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நமக்கான பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீருங்க. அதுக்காக நம்ம உழைக்காமலே இந்த பூஜையை மட்டும் பண்ணிவிட்டு எனக்கு செல்வம் சேரலை சொல்லக்கூடாது, உழைக்கணும், அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து அந்த செல்வம் நிலைத்து நிற்கும். இந்த பூஜையை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி குபேர பானையை எடுத்திருக்கேன். குபேர பானைனா நிறைய காசு கொடுத்துலாம் வாங்கணும் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. இது கிடைக்கல சொல்லி வருத்தப்படாதீங்க. நார்மலாக வந்து அமேசான்லாம் கிடைக்குது, ஆனால் அதோடய ரேட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மண்பானையிலே விற்கிறாங்களே, அந்த கடையிலே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டெலாம் விற்கிறாங்க. அதை வந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி கலர் கலராக பெயிண்ட் அடித்து நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இதை நானே ரெடி பண்ணது தான். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி அதை டிசைன் பண்ணுறதுக்கு தெரியலனாலும் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் வெறும் மஞ்சள் மட்டும் தடவிட்டு குங்குமம் வச்சு விடுங்க, அதுவே போதும். இதுக்கு மூணு பானைகள் தேவை. கீழே இருக்க பானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும், நடுவில் இருக்கிற பானை அதை விட கொஞ்சம் சின்னதாகவும், மேலே இருக்க பானை அதை விட கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்துக்கணும். இந்த பானைகளில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய பானையில் நம்ம அரிசி போட்டுக்க போகிறோம். பச்சை அரிசி தான் போகிறேன் நான். பச்சை அரிசி போகிறது தான் நல்லது. கடவுளுக்கு எப்போவுமே நம்ம வைக்கும் போது பச்சை அரிசியில் தான் பொங்கல் வைக்கிறோம், பச்சை அரிசியில் தான் எல்லாமே பண்ணுறோம். அதனால் பச்சை அரிசி தான் இதில் வந்து வச்சுக்கணும். பச்சை அரிசி இது ஃபுல்லாக நிரம்புற மாதிரி கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பானையை எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் துவரம் பருப்பு போடுறேன். அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரப்பிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சின்ன பானையை வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 5 ரூபாய் காயின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட 1 ரூபாய் காயின் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட 5 ரூபாய் காயின் இருந்தது, அதனால் அது எடுத்திருக்கேன். குபேர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் காயின் தான் உகந்தது. குபேர கோயிலையும் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் காயினில் தான் அவங்க பூஜை பண்ணியும் தராங்க. அதனால் 5 ரூபாய் காயின் இருந்ததுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பானை நிறையிற மாதிரி இந்த 5 ரூபாய் காயினை ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து கல் உப்பு போட்டு அதுக்கு மேலே காயினை வைப்பாங்க, அந்த மாதிரியும் வைக்கலாம், அதுவும் நல்லது தான். நெக்ஸ்ட்டு நாம் குபேர விளக்கை ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரத்தனமங்கலம் குபேரர் கோயிலில் பூஜை பண்ணி கொடுத்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. கொஞ்சம் பழசாக தான் இருப்பார், இருந்தாலும் நான் 3 வருஷமாக இந்த குபேரருக்கு வழிபட்டு வரேன். இதுவும் அந்த கோவிலில் பூஜை பண்ணி கொடுத்த காயின் தான், 5 ரூபாய் காயின். இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் குங்குமம், இதுவும் அந்த கோவிலில் கொடுத்தது தான். இந்த பச்சை குங்குமம் எல்லா பூஜை பொருட்கள் விற்கிற இடத்துலையும் கிடைக்குது, அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குபேரர் விளக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் அங்கே தான் நான் வாங்கினேன், ரத்தனமங்கலம் கோயிலில் தான் வாங்கினேன். இந்த விளக்கோட முன்பக்கத்தில் லக்ஷ்மி குபேரர் படமும் பின்பக்கத்தில் நம்பர்லாம் போட்ட குபேரர் எந்திரமும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் இந்த விளக்கில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இந்த பூஜையை நம்ம பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் தெரியுங்க. அப்படி வேலைக்கிழமை தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியலனாலும் மாதத்தில் ஒரு தடவை ஏதாச்சும் ஒரு வியாழக்கிழமையில் இந்த பூஜையை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாமா வேணாவான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த குபேரருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் இதெல்லாம் எடுத்து நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். ஒரு 5 ரூபாய் காயினை அந்த விளக்கில் இந்த மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு திரி, பஞ்சு திரி, கிரீன் கலர் திரி கூட விற்கிது குபேரருக்குன்னு. அது கிடைக்கலன்னா நம்ம இந்த மாதிரி பஞ்சு திரி எடுத்து ஒன்று அந்த விளக்கில் இந்த மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து குபேரர் கோவிலில் வாங்கின அந்த கிரீன் கலர் ஆயில் என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் வந்து விட்டுக்கிறேன். இது இல்லையேன்ட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் நெய் இருந்தால் நெய் விட்டுக்கலாம்.
அதுவே போதும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. நம்ம பூஜை பண்ணுற முறை மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றபடி நம்ம எதுக்காகவும் நம்ம கவலைப்பட வேண்டாம். இதை நான் வந்து என்னோட பூஜை அறையில் வடக்கு பார்த்து வைக்க போகிறேன். வாங்க எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் பூஜை அறையில் எது வடக்கு பக்கமோ அங்கே இந்த குபேர பானையும் இந்த குபேர விளக்கும் பார்த்த மாதிரி வைங்க. அதே மாதிரி இந்த பூஜைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வைங்க. இன்றைக்கி நான் எதை எடுத்திருக்கேன்னா, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, கற்கண்டு, காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம். அவள் வச்சா நல்லது, இப்போ என்கிட்ட இல்லை அதனால் நான் வைக்கலை. இப்போ பாருங்கள், என்னோடய பூஜை அறையில் இதுதான் வடக்கு பக்கம். வடக்கு திசையை நோக்கி நான் இந்த குபேர பானையை இங்கே வைக்கிறேங்க. இது குபேர பானை மட்டும் இல்லைங்க, குபேரோட கலசுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டு வச்சுக்கிறேன். லைட்டு போட்டிருக்கேங்க. இப்போ வெளிச்சம் தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து டிம்மாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த விளக்கு வந்து இங்கே நான் வச்சுக்கிறேன். அதுவும் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கணும். அந்த கலசத்தை பார்த்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம குபேரர் கோயிலில் வாங்கினது. நான் குபேரர் கோயிலில் வந்து ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் எல்லா சாமி படத்துக்கும் பூ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா துளசி மாடம். எங்கள் தோட்டத்தில் இருந்த அந்த துளசி எடுத்துகிட்டு வந்து இதில் கொஞ்சம் வைக்கிறேன். வச்சுட்டு வந்து இதில் கொஞ்சம் பூ வைக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூஜை ரூமில் ஒரு துளசி மாடம் பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. எனக்கு இந்த துளசி மாடம் ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா குபேரரும் லக்ஷ்மியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. குபேரரும் லக்ஷ்மியும் சேர்ந்த மாதிரி என்கிட்ட ஃபோட்டோ இல்லை. குபேரர் தனியாக, லக்ஷ்மி தனியாக தான் இருக்காங்க. அதனால் இந்த ஃபோட்டோவை நான் வந்து இங்கே வச்சு வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இதையும் நான் வச்சு பூஜை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா குபேர எந்திரம், நம்பர்ஸ் போட்டது. இந்த நம்பர் மட்டும் வந்து எப்படி கரெக்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அரிசி மாவுலேயே இந்த
நெக்ஸ்ட்டு நம்ம விளக்கேற்றிட்டு தீபார்த்தனை காட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் இந்த மாதிரி காயினுங்க கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. இந்த காயினோட சவுண்டு குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சவுண்டு வச்சு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிக்கலாம். குபேர மந்திரம் நிறைய இருக்குது, நம்ம அது எல்லாமே சொல்ல வேணாம், ஒரு சின்னதாக ஒரு மந்திரம் சொன்னால் போதும். ஓம் ஸ்ரீம் குபேர லக்ஷ்மியே போற்றி, ஓம் ஸ்ரீம் குபேர லக்ஷ்மியே போற்றி, இந்த ஒரு மந்திரம் சொன்னால் மட்டும் போதுங்க. இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த காயினோட சவுண்டு அந்த குபேரருக்கு கேட்குற மாதிரி ஒரு ஒரு தடவையும் நம்ம அதை மாதிரி எடுத்து எடுத்து போடணும். இப்படி தான் வந்து குபேரர் கோவிலையும் வந்து பண்ணுறாங்க. இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் இருக்கிற இந்த காயின்லாம் எடுத்து நம்ம எங்கே பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல வைங்க. கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து குறையாது, மேலும் மேலும் பணம் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துட்டு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.